தேர்ட் ஒன் மார்க் பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, தேர்டு எ பிளானட் மூவிங் அலாங் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா எலிப்டிக்கல் ஆர்பிட் ஈஸ் என்னது அப்படின்னா க்ளோஸ் டு சன், ஓகேங்களா, அட் ஏ டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆர் ஒன். இங்கே பாருங்கள் சன்னு க்ளோஸாக போகுது ஒரு பிளானட் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் ஆர் ஒன். அவே ஃப்ரம் த சன் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர் டூ, இங்கே பிளானட் போகும்போது அவே ஃப்ரம்ல, ஓகேவா. இப்போது இஃப் வி ஒன் அண்ட் வி டூ ஆர் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் ஸ்பீட் அட் தீஸ் பாயிண்ட் ரெஸ்பெக்டிவ்லி, அப்போது இங்கே வரும்போது அதனுடைய வெலாசிட்டி வி ஒன்று நியர் டு த சன்னாக இருக்கும், அவே ஃப்ரம் த சன்னாக போச்சு அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்பீடு கொஞ்சம் வேரி ஆகும், அது வி டூ. இந்த ரேஷியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வி ஒன் அண்ட் வி டூ கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க, ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு நாங்கள் கண்டிஷன்ஸ் பார்த்துங்க, இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். லீனியர் மூமெண்டம் எல் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா, எஃப் கான்ஸ்டன்ட் இருக்கு அப்படின்னா, இஃப் தேர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் டார்க்கு, இந்த பிளானட்டில் எக்ஸ்டர்னலாக எந்த விதமான நம்ம ஃபோர்ஸும் அப்ளை பண்ணல, டார்க் அப்ளை பண்ணல அப்படின்னா அங்கே லீனியர் மூமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போது ஆங்குலர் மூமெண்டம், சாரி இது வந்து பார்த்திங்கன்னா ஆங்குலர் மூமெண்டம் எல், ஓகேங்களா. அப்போ ஆங்குலர் மூமெண்டம் எல் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா பி வெக்டார். அப்போ இது ரெண்டுமே பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர், ஓகேவா. அது கொஸ்டின் வெக்டர் எப்படி இருக்குது அப்படின்னா லீனியர் மூமெண்டத்துக்கு இப்படி இருக்கும், இது பி வெக்டார், இது ஆர் வெக்டர், போதாக பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். அப்போ என்ன ஆகிடும்னா சைன் நைன்ட்டி ஒன் ஆகிடும். அப்போ எப்படி இதெல்லாம் ஆறு, இது ஸ்கேலார் ஃபார்மாக ஆறு, லீனியர் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு வி, அதான் இது. இப்போ நான் சொல்ல போகிறப்ப ஈக்குவேட் பண்ண போகிறோம், இந்த இடத்துல இருக்கும்போது அதனுடைய மூமெண்டம் என்ன, இங்கே இருக்கும்போது லீனியர் ஆங்குலர் மூமெண்டம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பொசிஷன் அப்போ என்ன, இது தான் ஜென்ரல் ஃபார்முலா. அப்போ ஆர் ஒன், இதனுடைய பிளானட்டுடைய மாஸ் எம், அடுத்து வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கும்போது வெலாசிட்டி வி ஒன் இஸ் ஈக்குவல் டு ஆர் டூ எம் வி டூ, எம்முக்கு எம்முக்கு கேன்சல் ஆகிடும். அப்போது வி ஒன் டிவைடட் பை வி டூ இஸ் ஈக்குவல் டு ஆர் டூ பை என்னது அப்படின்னா ஆர் ஒன், ஆர் டூ பை ஆர் ஒன் எங்கே இருக்குது பாருங்கள், அப்போ சி தானே அப்படின்னா ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், த டைம் பீரியட் ஆஃப் சேட்டலைட் என்னது அப்படின்னா ஆர்பிட்டிங் எர்த்து இந்த சர்க்குலர் ஆர்பிட், ஓகேவா, ஈஸ் இண்டிபெண்ட் ஆஃப், ஓகேவா. இப்போது ஒரு சேட்டலைட்டோட டைம் பீரியட் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க, த டைம் பீரியட் ஆஃப் சேட்டலைட் ஆர்பிட்டிங் எர்த் இந்த சர்க்குலர் ஆர்பிட் இஸ் இண்டிபெண்ட்டு, அப்போ டைம் எதை இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட்டா, அல்லது மாஸ் ஆஃப் த சேட்டலைட்டா, போத் மாஸ் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட்டா, நெய்தர் த மாஸ் நார் த ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட்டான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான சொல்யூஷன்ஸும் கொடுத்துருக்கோம் பாருங்கள், நம்மளுக்கு தெரியும் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டைமு, ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளானட் வந்து சர்க்குலரில், அந்த சேட்டலைட் சர்க்குலில் போகுதுன்னு வச்சுக்கேன், இதோட சர்க்குலன்ஸ் டூ பை ஆர், அப்போ டிஸ்டன்ஸ் டூ பை ஆர் டிவைட் பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணும்போது இன்டர்வல் ஆஃப் டைம் டி, அதான் இது. நம்ம டி, அப்போ டி சி கொண்டா கிடைக்கும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் டூ பை ஆர் டிவைட் பை பி, இதான் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பிரஷன் பர் வந்து பார்த்தோன்னா டைம் பீரியட் ஆஃப்னது அப்படின்னா சேட்டலைட். இப்போது இது வந்து பார்த்தோன்னா சன்னு வச்சு இதுதான் எர்த்துன்னு வச்சிங்கன்னா இங்கே சேட்டலைட் இங்கே இருக்குது, இது சுற்றிட்டு வருது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சென்டிமீட்டர் ஃபோர்ஸ் இருக்கும், இங்கே கிராவிடேஷன் போகிறோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும், சென்டிமீட்டர் ஃபோர்ஸ் இப்படி இருக்கும், ஓகேங்களா, கிராவிடேஷன் போது அது ஆப்போசிட்லன்னு வச்சுக்கேன். அப்போது சென்டிமீட்டர் ஃபோர்ஸும் கிராவிட்னது அப்படின்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போது இது சென்டிமீட்டர் ஃபோர்ஸ், சென்டிமீட்டர் ஃபோர்ஸ் மார்க் மாஸ் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எம் பி ஸ்கொயர் டிவைட் பை ஆர், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஜிஎம் ஸ்மால் எம் டிவைட் பண்ணது அப்படின்னா ஆஸ்கோ, இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் தி எர்த்னு வச்சுக்கோங்க, இது சேட்டலைட்டு எர்த்னு மாஸ் ஆஃப் த சேட்டலைட் வச்சுங்க. அப்போது இப்போது வி ஸ்கொயர் சி வி ஸ்கொயர் என்ன அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இந்த எம் இங்கே வந்துடும், இங்கே ஆறு போயிடும், ஒரு ஆறுக்கு ஒரு எம் கேன்சல் ஆகிடும். அப்போது வி ஸ்கொயர் கேன்சல் பண்ணால் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ வி சி கொல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி இன்ட்டு கேபிட்டல் இன்டோட் பை ஆர், இதை கொண்டு போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வியில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ டி சி கொல் டூ பை ஆர் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி இன்ட்டு எம் டிவைட் பை என்னது அப்படின்னா ஆர். அப்போ டூ பை ஆர் எடுத்துங்க, இந்த மேலே எடுத்து போனோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் டிவைட் பை ஜி இன்ட்டு எம் அப்படின்னு கிடைக்கும். இப்போது அப்போ டி இஸ் ஈக்குவல் டு அதில் அப்படின்னா இந்த டூ பை ஆர் உள்ளே கொண்டு வாங்க ஸ்கொயர் டூவில், அப்போது ஃபோர் பை ஸ்கொயர் ஆர் கியூப் டிவைட் பை ஜி இன்ட்டு எம் அப்படின்னு கிடைக்கும். அப்போது இந்த டி டைம் பீரியட் ஆஃப் என்னது அப்படின்னா சேட்டலைட் டிபெண்ட்ஸ் அப்பான் ரேடியஸ் அண்டு வந்து பார்த்தோன்னா மாஸ் ஆஃப் த எர்த்து, ஓகேவா. அப்போது இங்கே வந்து பார்த்தோன்னா என்ன இல்லை அப்படின்னா மாஸ் ஆஃப் த சேட்டலைட் இந்த ஈக்குவேஷனில் இல்லை, அப்போ வந்து பார்த்தோன்னா அதுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு கேட்டுக்கிட்டே கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா இண்டிபெண்ட்டு. அப்போ மாஸ் ஆஃப் த சேட்டலைட் மட்டும்தான் என்னது அப்படின்னா இண்டிபெண்ட், அப்போ இதுதான் ராங், அப்போ இதுதான் என்ன அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். மீதியெல்லாம் டிபெண்ட் அப்படின்னு சொல்லலாம், ரேடியஸ் டிபெண்ட்டு, மாஸ் அண்ட் ரேடியஸ் டிபெண்ட்டு,
ஓகேங்களா, அவ்வளோதாம்மா. அடுத்து ஒன்று பாருங்கள், இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இது. இதெல்லாம் நான் ஏன் சொல்லிட்டு ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா, நம்ம புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம்னா எப்படி நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம உள்ளே நம்ம ஸ்டடி பண்ண சிக்ஸ் யூனிட்ல ஸ்டடி பண்ண டாப்பிக்கோடு ரிலேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒன் மார்க்ஸ் தான் இது நம்ம ஸ்டடி பண்ணுறோம். ஓகேங்களா. அடுத்து ஒன்று ஃபிஃப்த் ஒன்று பாருங்கள், இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் சன்னு. ஓகேவா, இது சன்னுன்னு வச்சுங்க, இது எர்த்து. அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் சன்னு வந்து பார்த்தோன்னா வேர் டு பி வந்து பார்த்தோன்னா டபுள்ட், ஃப்ரம் இட்ஸ் வந்து பார்த்தோன்னா ப்ரெசன்ட் வேல்யூடு என்னது அப்படின்னா டபுள் ஆகுது அந்த டிஸ்டன்ஸ். அப்படின் போது த நம்பர் ஆஃப் டேஸ் இன் இயர் வந்து பி. அப்போ ஒன் இயருக்கு நம்மளுக்கு நல்லா தெரியும் டூ அப்படின்னு த்ரீ தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஒன் இயர். ஓகேங்களா, அது நம்மளுக்கு தெரிஞ்சுது. அப்போது அந்த டிஸ்டன்ஸ் டபுள் ஆகும்போது அந்த டைம் பீரியட் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 64.5, ஆப்ஷன் பி வந்து பார்த்தோன்னா 1032, ஆப்ஷன் சி வந்து பார்த்தோன்னா 182.5, ஆப்ஷன் டி வந்து பார்த்தோன்னா 730 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கெப்லர் தேர்ட் லாக்கான ஃபார்மஸ் தெரியும். ஓகேவா, அதான் டி ஸ்கொயர் சி கொடுக்கே இன்ட்டு ஆர் க்யூப். இப்போ நம்மளுக்கு வந்து அப்படின்னா டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இப்போ டைம் பீரியட் சேஞ்ச் ஆகும். அப்போ நியூ டைம் பீரியட் ஸ்கொயர் சி கொல்ட்டு கே இன்ட்டு அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆர் ஆகுது டபுள் ஆகுது. அப்போ டூ இன்ட்டு ஆர் ஹோல் பவர் க்யூப். ஓகேவா, அந்த டூ ஏன் கொடுங்க அப்படின்னா இங்கே டபுள் த டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, டிஸ்டன்ஸ் வந்து சன் அண்ட் ஏர்த்து அதான் டூ இன்ட்டு ஆர் த ஹோல் க்யூப். அப்போது இந்த க்யூப் பண்ணிங்க அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 8 கே ஆர் க்யூப். நம்ம கே இன்ட்டு ஆர் க்யூப் நம்மளுக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும் டி ஸ்கொயர். ஓகேவா, அப்போது நியூ டைம் பீரியட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8 டி ஸ்கொயர். அப்போது ஸ்கொயர் கேன்சல் ஆச்சு அப்படின்னா ஒன்றும் கிடையாது, டி ஸ்கொயர் டி அந்த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8 டி ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகினா ஸ்கொயர் ரூட் எடுத்துனா அது அப்படின்னா டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 இன்ட்டு அப்படின்னா டி ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இப்போது ஃபோர் எது எப்படிலாம் ஃபோர் இன்ட்டு டூ எழுதலாங்களா, அப்போது ஸ்கொயர் ரூட் ரூட் அப்படின்னா டூ இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ இன்ட்டுனது அப்படின்னா டி அப்படின்னு கிடைக்கும். டி வெளியே ஸ்கொயர் ரூட் ரூட் வெளியே எடுத்தோம்னா டி. அப்போ டூ இன்ட்டு ரூட் டூ இன்ட்டு ஒன் இயருக்கு எவ்வளோ, ஒன் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 365 டேஸ் அது. இப்போது இது எல்லாத்தையும் நான் ப்ரொடக்ட் பண்ண அப்படின்னா த நியூ டைம் த நியூ டைம் இஸ் ஈக்குவல் டு ஓகேவா நியூ டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 1032 டேஸ் அப்படின்னு கிடைக்கும். 1032 டேஸ் இது இருக்கு இல்லையா, இதுதான். இது நம்ம கேப்பில் தேர்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது நம்ம என்ன பண்ணிடலாம் கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.